அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமுக்கு, குறிப்பாக டிஎன்பிசி குரூப் டூ சிலபஸில் யூனிட் ஃபோர் அதாவது அலகு நாளில் இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் என்ற சிலபஸ் தந்திருக்காங்க நியூ சிலபஸில். அதில் நம்ம மொத்தம் நாலு டாபிக் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாபிக்னு பார்த்துக்காங்க. முதல் டாபிக் வந்து சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், விஜயநகர மற்றும் பாமணி அரசுகளின் காலம், தென்னிந்திய வரலாறு. ரெண்டாவது டாபிக் இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும். மூன்றாவது டாபிக் இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு. நான்காவது டாபிக் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கணம் என்ற டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிசி குரூப் டூவில் நியூ சிலபஸில் இருக்கிற டாபிக் தான் இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக அலகு நான்கு இந்தியாவின் வரலாறு பண்பாடில் நாலு டாபிக் தந்திருக்காங்க. அந்த டாப்பிக்கில் தேர்ட் டாப்பிக்கான இந்திய பண்பாட்டின் இயல்புகள் என்ற டாப்பிக்கில் இருக்கிற இந்திய பண்பாடுனா என்ன, பண்பாடு வந்து என்ற சொல் எங்கிருந்து வந்தது, அதனுடைய மூல சொல் வந்து ஆங்கிலத்தில் எங்கிருந்து எடுக்கப்பட்டது, பண்பாடுக்குரிய வரையறைகள், அதே போல் பண்பாடை பற்றி பல்வேறு அறிஞர்களின் கூற்றுகளை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி அண்ட் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக இது டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமுக்காக தனியாக நோட்ஸாக வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணப்படும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டாபிக் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் என்ற டாபிக் பார்த்திங்கன்னா டுவெல்த் எத்திக்ஸ் இந்திய அறிவியலும் பண்பாடும் என்ற புத்தகத்தில் இருக்கிற முதல் பாடத்தில் இருக்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத்தகத்தில் முழுமையாக இருக்கும், அதில் நமக்கு தேவையான எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம ஸ்கிப் பண்ணி நோட்ஸாக எடுத்துருக்குறோங்க. அதனால் முழுமையாக பாருங்கள், வீடியோஸில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸாக நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. பண்பாடு என்றால் என்ன? பண்பாடு, இது பண்பாடு என்னும் தமிழ் சொல்லிலிருந்தே தோன்றியதே பண்பாடு. பண்பாடு என்பது பார்த்திங்கன்னா பண்பாடு என்னும் தமிழ் சொல்லிலிருந்தே தோன்றியது. பண்பாடு என்பது பண்படுத்துதல் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்மைப்படுத்துதல் அல்லது சீர்படுத்துதல். பண்படுத்துதல்னா என்ன பொருள்? ஒரு செம்மைப்படுத்துது. செம்மைப்படுத்துதல்னா நம்மளை வந்து ஒழுக்க ரீதியாக மனிதனை வந்து செம்மைப்படுத்துது அல்லது சீர்படுத்துதல் தான் பண்படுத்துதல்னு சொல்லலாம். பண்படுத்துதல் என்னும் சொல் வழக்கு, பண்படுத்தல் என்னும் சொல் வழக்கு நிலத்தை பண்படுத்துவதற்கும் உள்ளத்தை பண்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. பண்படுத்துதல் என்னும் சொல் வழக்கு பார்த்தீங்கன்னா நிலத்தை பண்படுத்துவதற்கும் உள்ளத்தை பண்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. கல்ச்சுரா என்ற லத்தீன் சொல்லுக்கு, கல்ச்சுரா என்ற லத்தீன் சொல்லுக்கு சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சி, இன் கண்டிஷன் சூட்டபிள் ஃபார் க்ரோத் என்று பொருள். அப்போ கல்ச்சுரா என்பது எந்த மொழி சொல்? லத்தீன் மொழி சொல். இந்த லத்தீன் மொழி சொல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொருள்னா சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சி, இன் கண்டிஷன்ஸ் சூட்டபிள் ஃபார் க்ரோத் என்று பொருள். இந்த கல்ச்சுரா என்ற சொல்லின் திருவே கல்ச்சர் என ஆங்கிலத்தில் கூறப்படுகிறது. அதாவது லத்தீன் மொழியில் இருக்கிற கல்ச்சுரா என்ற வார்த்தை தான் ஆங்கிலத்தில் கல்ச்சர், தமிழில் பண்பாடுன்னு கூறப்படுகிறது. 1937 கல்ச்சர் என்னும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு என்னும் தமிழ் சொல்லை டி.கே. சிதம்பரநாதனார் பயன்படுத்தியதாக பேராசிரியர் எஸ் வையாபுரியார் குறிப்பிடுகிறார். அப்போ 1937 கல்ச்சர் என்னும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு என்னும் தமிழ் சொல்லை பயன்படுத்தது யாருன்னா டி.கே. சிதம்பரநாதர். அப்படி டி.கே. சிதம்பரநாதர் வந்து கல்ச்சர் என்னும் சொல்லுக்கு தமிழின் பயன்பாடு என்னும் சொல்லை பயன்படுத்தியதாக யார் குறிப்பிடுகிறார்னா எஸ் வையாபுரியார் குறிப்பிடுகிறார். 1937 கல்ச்சர் என்னும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு என்னும் தமிழ் சொல்லை டி.கே. சிதம்பரனார் பயன்படுத்தியதாக யார் குறிப்பிடுகிறார்? பேராசிரியர் எஸ். வையாபுரியார் குறிப்பிடுகிறார். அடுத்தது பண்பாடு, அதற்கான வரையறைகள். பண்பாடு என்பது பண்பட்ட, பக்குவப்பட்ட, சீரான, நேரிய வழியில் செல்லும்
ஒழுக்கவியல் கோட்பாடு தாங்க பண்பாடு. அப்போ கல்ச்சருன்றது என்ன இல்லைங்க, பண்பட்ட மனிதனை பண்பட்டதாகவும் பக்குவப்பட்டதாகவும் சீரான நேரிய வழியில் செல்லும் ஒழுக்கவியல் கோட்பாடு தான் பண்பாடு. பண்பாடு என்பது விழுமியங்களின் தொகுதி, அது கலை, இலக்கியம், சமயம், சமூக நிறுவனங்கள் மற்றும் தனி மனித செயல்பாடுகள் மூலம் வெளிப்படுகிறது. அந்த பண்பாடானது ஒரு விழுமியங்களின் தொகுதியாக இருக்குது. விழுமியங்கள்னால் மதிப்புகள், மதிப்புகளின் தொகுதியாக இருக்குது. அது ஆனது கலை, இலக்கியம், சமயம், சமூக நிறுவனங்கள் மற்றும் தனி மனித செயல்பாடுகள் மூலம் வெளிப்படுகிறது. பண்பாடு என்பது மனிதனின் அகம், அதை வெளிப்படுத்தினால் நாகரிகம். பண்பாடு என்பது மனிதனுடைய அகத்தை, உள்ளத்தை குறிக்கக்கூடியது. அதை வெளிப்படுத்தினால் நாகரிகம். நாகரிகம் மாறுதலுக்கு உள்ளாகும், ஆனால் பண்பாடு நிலைத்து நிற்கும். நாகரிகம் மாறுதலுக்கு உள்ளாகும், பண்பாடு நிலைத்து நிற்கும். அதே போல் தமிழ் இலக்கியத்தில் பண்பாடு பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு பாருங்கள். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று குறிப்பிடுகிறது கலித்தொகை. தமிழ் இலக்கியத்தில் பண்பாடை பற்றி குறிப்பிடுகிறது. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று குறிப்பிடுகிறது கலித்தொகை. பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்கிறது திருக்குறள். அறநெறிச்சாரம் என்னும் நூல் பண்பாட்டு கருத்துக்களை புலப்படுத்துகிறது. அறநெறிச்சாரம் நூல் பார்த்தீங்கன்னா பண்பாட்டு கருத்துக்களை புலப்படுத்துகிறது. தமிழர் திருமண முறைகளை பற்றி அகநானூறு குறிப்பிடுகிறது. தமிழருடைய திருமண முறைகளை பற்றி எந்த நூல் குறிப்பிடுகிறது? அகநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று புறநானூறு நூலில் கனியன் பூங்கொன்றனார் குறிப்பிடுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று புறநானூற்றில் கனியன் பூங்கொன்றனார் குறிப்பிடுகிறார். அன்பின் சிறப்பை ஐங்குறு நூறு தெரிவிக்கிறது. அன்பின் சிறப்பை ஐங்குறு நூறு தெரிவிக்கிறது. இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பும் பண்பு, பெரியோரை மதித்தல், வறுமையிலும் செம்மை போன்ற கருத்துக்களை வந்து நற்றினை குறிப்பிடுகிறது. இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பும் பண்பு, பெரியோரை மதித்தல், வறுமையிலும் செம்மை போன்ற பண்புகளை எந்த நூல் குறிப்பிடுகிறதுனா நற்றினையில் குறிப்பிடுகிறது. மார்கழி நோன்பு குறித்த செய்திகள் வந்து கலித்தொகையில் 59வது பாடல் இடம்பெற்றிருக்கு. அப்போ தமிழ் இலக்கியத்தில் பண்பாடு பற்றிய பல்வேறு தொடர்கள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்கழி நோன்பு குறித்த செய்திகளை பற்றி கலித்தொகையில் 59வது பாடல் குறிப்பிடுகிறது. அடுத்து பண்பாடு பற்றிய பல்வேறு அறிஞர்களின் வரையறைகள். பண்பாடு அல்லது கலாச்சாரம் என்பது சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் ஆகியவற்றை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டவர் யார்? சுவாமி விவேகானந்தர். இப்போ பண்பாடு என்பது அல்லது கலாச்சாரம் என்பது சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் ஆகியவற்றை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டவர் யார்? சுவாமி விவேகானந்தர். பண்படுவது பண்பாடு, பண்படுவது பண்பாடு. பண்படுதல் என்பது சீர்படுதல் அல்லது திருந்துதல். திருந்திய நிலத்தை பண்பட்ட அல்ல அல்லது பண்படுத்தப்பட்ட நிலம் என்றும், திருந்திய தமிழை பண்பட்ட செந்தமிழ் என்றும், திருந்திய உள்ளத்தை பண்பட்ட உள்ளம் என்றும் சொல்வது வழக்கம் என்று பண்பாட்டிற்கு விளக்கம் தந்தவர் தேவநேய பாவனார். இப்போ பண்படுவது பண்பாடு, பண்படுதல் என்பது சீர்படுதல் அல்லது திருந்துதல், திருந்திய நிலத்தை பண்பட்ட அல்ல அல்லது பண்படுத்தப்பட்ட நிலம் என்றும், திருந்திய தமிழை பண்பட்ட செந்தமிழ் என்றும், திருந்திய உள்ளத்தை பண்பட்ட உள்ளம் என்றும் சொல்வது வழக்கம் என்று பண்பாட்டிற்கு விளக்கம் தந்தவர் தேவநேய பாவனார். பண்பாடு என்பது பொதுவாக நாகரிகத்தில் அடங்கியதாகும். பண்பாடு என்பது பொதுவாக நாகரிகத்தில் அடங்கியதாகும். காலப்போக்கில் மக்கள் தம் வளர்ச்சியின் மனநல ஆக்கமே, மக்கள் தம் வளர்ச்சியின் மனநல ஆக்கமே பண்பாடாக பெயர் பெறுகின்றது என்று குறிப்பிட்டவர் சே வைத்தியலிங்கம். பண்பாடு என்பது பொதுவாக நாகரிகத்தில் அடங்கியதாகும். காலப்போக்கில் மக்கள் தம் வளர்ச்சியின் மனநல ஆக்கமே பண்பாடாக பெயர் பெறுகிறது என்று குறிப்பிட்டவர் சே வைத்தியலிங்கம். மனிதன் சமுதாயத்தில் ஓர் அங்கத்தினன், மனிதன் சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினன். இந்நிலையில் அவன் அடைந்துள்ள அறிவு, நம்பிக்கை, கலை ஒழுக்க கோட்பாடுகள், சட்டம், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை தன்னுள் அடக்கி ஒரு முழுமையான தொகுப்பே பண்பாடு என்று குறிப்பிட்டவர் இபி டெய்லர்.
மனிதன் சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினன். இந்நிலையில் அவன் அடைந்துள்ள அறிவு, நம்பிக்கை, கலை, ஒழுக்க கோட்பாடுகள், சட்டம், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை தன்னுள் அடக்கிய ஒரு முழுமையான தொகுப்பே பண்பாடு என்று குறிப்பிட்டவர் ஈபி டெய்லர். மக்களின் சிந்தனையும் செயலும் நடவடிக்கையும் ஒவ்வொரு இனத்தவரிடமிருந்து வேறுபட்டு காணப்படுவது பண்பாடாகும் என்று குறிப்பிட்டவர் ரூத் பெனிடிக்ட். மக்களின் சிந்தனையும் செயலும் நடவடிக்கையும் ஒவ்வொரு இனத்தவரிடமிருந்து வேறுபட்டு காணப்படுவது பண்பாடாகும் என்று குறிப்பிட்டவர் ரூத் பெனிடிக்ட். அவரவர் அன்றாட பணிகளை நேர்மையான மனநிலையுடனும் நேர்மையான நோக்குடனும் மகிழ்ச்சியுடனும் செய்வதில்தான் பண்பாடு மிளிர்கிறது என்று குறிப்பிட்டவர் யார்னா வால்டேர். அவரவர் அன்றாட பணிகளை நேர்மையான மனநிலையுடனும் நேர்மையான நோக்குடனும் மகிழ்ச்சியுடனும் செய்வதில்தான் பண்பாடு மிளிர்கிறது என்றவர் வால்டேர். மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக்கொள்ள உருவாக்கிய கருவிதான் பண்பாடு என்று குறிப்பிட்டவர் யார்னா சிசி நார். மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக்கொள்ள உருவாக்கிய கருவிதான் பண்பாடு என்று குறிப்பிட்டவர் சிசி நார். பண்பாடு என்பது இயற்கையின் மீதும் தன் மீதும் மனிதன் கொண்டிருக்கும் கட்டுப்பாடு, மனிதனுடைய உடை, ஆயுதங்கள், கருவிகள், மறைவிடம், ஆன்மீகம், மொழி, இலக்கியம் போன்றவற்றை உள்ளடக்கியது என்று குறிப்பிட்டவர்கள் எல்வுட் மற்றும் ப்ரவுன். பண்பாடு என்பது இயற்கையின் மீதும் தன் மீதும் மனிதன் கொண்டிருக்கும் கட்டுப்பாடு, மனிதனுடைய உடை, ஆயுதங்கள், கருவிகள், மறைவிடம், ஆன்மீகம், மொழி, இலக்கியம் போன்றவற்றை உள்ளடக்கியது என்று குறிப்பிட்டவர்கள் எல்வுட் மற்றும் ப்ரவுன். ஒருவர் தம் குணநலன்களை நிரப்புவதிலும் தம்மை சூழ்ந்த சமுதாயத்தின் நலன்களை பேணுவதிலும் பேரவா கொண்டிருக்கும் நிலை பண்பாடாகும் என்று குறிப்பிட்டவர் மேத்யூ அர்னால்ட். ஒருவர் தம் குணநலன்களை நிரப்புவதிலும் தம்மை சூழ்ந்த சமுதாயத்தின் நலன்களை பேணுவதிலும் பேரவா கொண்டிருக்கும் நிலை பண்பாடாகும் என்று குறிப்பிட்டவர் மேத்யூ அர்னால்ட். பண்பாடு என்பது மக்களால் ஆக்கப்பெற்ற கருவி. பண்பாடு என்பது மக்களால் ஆக்கப்பெற்ற கருவி. இந்த ஊடகத்தை கொண்டே மக்கள் அவர்களின் தேவைகளை நிறைவு செய்து கொள்கின்றனர் என்று குறிப்பிட்டவர் மாலினோ சுக்கி. என்று குறிப்பிட்டவர் யார்? மாலினோ சுக்கி. பண்பாடு என்பது மக்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து செயற்படும் போது உண்டாகும் நடத்தை முறைகளின் சேர்மமாகும். இது அந்தந்த சமூகத்திற்கு மட்டுமே உரியது, உயிரியல் நிலையில் மரபுரிமையாக வராதது என்று குறிப்பிட்டவர் ஆடம்சன் ஓபல். பண்பாடு என்பது மக்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து செயற்படும் போது உண்டாகும் நடத்தை முறைகளின் சேர்மமாகும். இது அந்தந்த சமூகத்திற்கு மட்டுமே உரியது, உயிரியல் நிலையில் மரபுரிமையாக வராதது என்று குறிப்பிட்டவர் ஆடம்சன் ஓபல். பண்பாடு என்பது சீரிய வாழ்வு முறை. இவ்வாழ்வு முறை மக்கள் நம்பிக்கை வைத்துள்ள அடிப்படை மதிப்பீடுகளினால் ஊக்குவிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டவர் கே எம் முன்ஷி. பண்பாடு என்பது சீரிய வாழ்வு முறை. இவ்வாழ்வு முறை மக்கள் நம்பிக்கை வைத்துள்ள அடிப்படை மதிப்பீடுகளினால் ஊக்குவிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டவர் கே எம் முன்ஷி. தனி சிறப்பு கூறுகள் நிறைந்த தனி இன சமுதாயத்தினரின் பண்புகளே பண்பாடு என்று குறிப்பிடுகிறது அமெரிக்க மானிடவியலாளர்கள். தனி சிறப்பு கூறுகள் நிறைந்த தனி இன சமுதாயத்தினரின் பண்புகளே பண்பாடு என அமெரிக்க மானிடவியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். மக்கள் தலைமுறை தலைமுறையாக குழுவாக சேர்ந்து கற்ற நடத்தை முறைகளும் பழக்க வழக்கங்களும் மரபுகளும் சேர்ந்ததே பண்பாடு என்று சொல்கிறது வாழ்வியற் களஞ்சியம். மக்கள் பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறையாக குழுவாக சேர்ந்து கற்ற நடத்தை முறைகளும் பழக்கங்களும் மரபுகளும் சேர்ந்ததே பண்பாடு என்று குறிப்பிடுகிறது வாழ்வியற் களஞ்சியம். பயிற்சி, அனுபவம் ஆகியவற்றின் மூலம் உடல், உள்ளம், உணர்வு ஆகியன அடையும் வளர்ச்சியே பண்பாடு என்கிறது ஆங்கில அகராதி. பயிற்சி, அனுபவம் ஆகியவற்றின் மூலம் உடல், உள்ளம், உணர்வு ஆகியன அடையும் வளர்ச்சியே பண்பாடு என்று குறிப்பிடுகிறது ஆங்கில அகராதி. இதோட இந்த வீடியோவில் இருக்கிற குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் என்ற சிலபஸில் குறிப்பாக இந்தியாவின் சிறப்பியல்புகளில் இந்திய பண்பாட்டின் சிறப்புகள் என்ற டாப்பிக்கில் இருக்கிற
பண்பாடுனா என்ன? அந்த பண்பாடு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? மூலமொழி எங்கிருந்து எடுக்கப்பட்டது? ஆங்கிலத்தில் எவ்வாறு வரப்பட்டது? அதே போல் வந்து பண்பாடு பற்றிய பல்வேறு அறிஞர்களின் கூற்றுகளை வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதனுடைய தொடர்ச்சியை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC குரூப் 2 மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் குரூப் 2 ப்ரிலிமினம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.